அனைவருக்கும் வணக்கம். லிட்ரேச்சர் நோட்டபிள் லிட்ரரி பர்சனாலிட்டிஸ் அவங்க ஸ்போர்ட் பண்ணுற டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் முஷ் பற்றி லாஸ்ட் போஸ்ட்டில் பார்த்தோம். இந்தியன் லிட்ரேச்சரில் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப தூரத்தில் போகண்டா நம்மக்கிட்டே இருக்காங்க பெரிய ஜாம்பவான்கள். தமிழ் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் அவர்கள், அவருடைய எழுத்துக்களும் கதைகளும் எவ்வளவு பாப்புலரோ அதே மாதிரி அவருடைய மியூசியம் இட்ஸ் வெரி பாப்புலர். மலையாளத்தில் வந்து த லெஜெண்ட் வைக்கம் முகமது பஷீர், அவருடைய மியூசியம் இட்ஸ் வெரி பாப்புலர். அந்த மாதிரி நிறைய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்றைய புத்தகம் எஸ் ஹரீஷ் அவர்கள் எழுதிய முஸ்தாஷ். இது வந்து மலையாளத்தில் வந்து மீஷா அப்படின்னு டைட்டில் எழுதினார். அது ஆங்கிலத்தை வந்து ஜெயஸ்ரீ களத்தில் அவர்கள் வந்து முஸ்தாஷ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஹார்பர் காலின்ஸ் பப்ளிஷிங். இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள். முதல் காரணம் முதல் காரணம் என்னென்னா, இந்த புத்தகம் பற்றிய ஒரு நியூஸ் ஆர்டிக்கல், அதில் வந்து சில கான்ட்ரவர்சி. ஆர்எஸ்எஸ் பார்ட்டியாளுங்க இந்த புத்தகத்தை வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நிறைய காப்பீஸ் இந்த புத்தகத்தை எரித்தாங்க. அதாவது பெண்கள் கேரளத்தில் பெண்கள் வந்து கோயிலுக்கு எதுக்கு போகிறாங்க, குளிச்சு எதுக்கு போகிறாங்க கோயிலுக்கு அப்படின்னா சாமி கும்பிட்றதுக்கு இல்லை. அவங்களோட அழகையும் மற்ற பல விஷயங்களையும் தெரிவிக்க தான் கோயிலுக்கு போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு வேர்டு வருது. அதனால இந்த புத்தகத்தை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இது ஒரு ஆர்டிக்கிள் அதில் வந்துருந்துச்சு. சரி, அப்படி கான்ட்ரவர்சி இருக்குது என்னதான்னு வாசிதா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு முதல் காரணம். இரண்டாவது காரணம் வந்து இது கேரளா சாகித்ய அகாடமி அவார்டு வின் பண்ணிச்சு இந்த புத்தகம். மூன்றாவது காரணம் வந்து டிரான்ஸ்லேஷன் அவார்டு கூட வாங்கிச்சு. ஜெயஸ்ரீ களத்தில் அவர்கள் வந்து இந்த புத்தகத்துக்கு டிரான்ஸ்லேஷன் பெஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க, ஜேசிபி ப்ரைஸ். ஸோ சரின்னு வாங்கி வாசித்து பார்த்தா இந்த கதைக்களம் முழுக்க முழுக்க வந்து கேரளத்தில் இருக்கும் குட்டநாடு என்ற அந்த ரீஜனில் வந்து நடக்கும். குட்டநாடுங்கிற ரீஜன் வந்து நிறைய பேடி ரைஸ் கல்டிவேஷன் நடக்கிறது கேரளாவில். தே இன்ஃபேக்ட் தே கால் இட் ஆஸ் த ரைஸ் போல் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எப்படின்னா அந்த கடல்லேருந்து பேக் வாட்டர்ஸ் இருக்கும், நிறைய லேக்ஸ் இருக்கும். அதாவது திஸ் இஸ் த ஒன்லி பிளேஸ் வேர் த அந்த ரைஸ் கல்டிவேஷன் வந்து பிலோ சீ லெவலில் வந்து நடக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரைஸ் கல்டிவேஷன் வந்து இட் இஸ் ஹேப்னிங் ஃபார் சோ மெனி செஞ்சுரி. சங்கம் பீரியட்லேருந்து ரைஸ் கல்டிவேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரைஸ் கல்டிவேஷனில் வந்து அந்த ரீஜனில் ஃபுல்லாக நடக்கிறப்போ அங்கே யார் யார் வேலை செய்கிறாங்க, எந்தெந்த கம்யூனிட்டி ஆளுங்க வேலை செய்கிறாங்க, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன மாதிரி வேலை, இதெல்லாத்தையும் ஒரு ஒரு அப்பர் கிளாஸ் பீப்புள் இருப்பாங்க, ஒரு அப்ரஸ்ட் கிளாஸ் பீப்புளும் இருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன் என்ன. ஸோ இந்த குட்டநாடு ரீஜன் அந்த கெனல்ஸ், அந்த தண்ணி, அந்த அரிசி, அந்த 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 இந்த இருள், அந்த கிணல்ல அந்த சேருலும் சகதியிலும் நடக்கிறது. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அதில் மிங்கிளாகி போகிறப்போ நம்மளும் அந்த கேரக்டரில் ஒன்றா வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பில் வந்து வாழுவோம். ஸோ இந்த கதையை பார்த்தீங்கன்னா இது ப்ரோட்டோகனிஸ்ட், இதோட கதையோட ப்ரோட்டோகனிஸ்ட் வந்து வாவச்சன் அப்படின்ட்டு. வாவச்சனுங்கிறவர் வந்து ஒரு அப்ரஸ்ட் கேஸ்ட் கிளாஸ் கம்யூனிட்டியில் வந்து இருப்பார். புலையன் கம்யூனிட்டியில் பிறந்திருப்பார். அவங்க ஊரில் ஒரு ட்ராமா போட ஒருத்தர் வருவார். அந்த பெரிய ஒரு எள் தோட்டத்தை வந்து கிளியர் பண்ணி அங்கே ஒரு ஸ்டேஜ் போட்டு அங்கே ஒரு ட்ராமா போடுவாங்க. அந்த ட்ராமாக்கில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் வேணும். அந்த போலீஸ் கேரக்டருக்கு ஆள தேடுறப்போ கிடைக்காது, இந்த வாவச்சன் கிடைப்பார். ஸோ இந்த பையனை பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட தாடியெல்லாம் வச்சுருப்பார், அதெல்லாம் ஷேவ் பண்ணி பெரிய ஒரு மீசையை வச்சு விட்டு அவரை ஒரு கேரக்டர் போலீஸ் கேரக்டர் கொடுப்பாங்க. ஒரு அப்ரஸ்ட் காஸ்ட் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு பையன் ஒரு போலீஸ் கேரக்டர் எடுத்து நடிக்கிறான். ஆனால் அவனுக்கு டைலாக்கே இல்லை, ரெண்டே சீனுக்கு தான் வருவான். வந்து ஆடியன்ஸ் பார்த்து முறைக்கணும், அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பார்த்து கத்தணும், அவ்வளோதான். ஸோ அவன் வந்து ஆடியன்ஸ் பார்த்து முறைச்சி கத்தணுன்னா ஆடியன்ஸ் எல்லாம் பயந்துருவாங்க. அந்த மீசையை பார்த்து, அந்த புலையனுடைய மீசையை பார்த்து பயந்துருவாங்க. அந்த ட்ராமா முடிஞ்சிடும். அந்த ட்ராமா முடிஞ்ச பிறகு இந்த கேரக்டர், இந்த மீசியோட கேரக்டர் முடியாது, அவர் மீசி எடுக்கவே மாட்டார், அந்த மீசியை வச்சுட்டே இருப்பார். ஸோ அப்பத்துலேருந்து என்ன ஆகும்னா வவச்சன் ஒரு கேரக்டராகவும் முஸ்தாஷ் ஒரு கேரக்டராகவும் அப்படியே இரண்டு கேரக்டர் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மீசை வந்து அபார கதைகள் கொண்டது, அபார சக்திகள் கொண்டதுன்னு சொல்லும் அந்த மீசைக்கு. இந்த கதை வந்து ஆத்தர் வந்து அவரோட பையன் பேர் பொண்ணு அந்த பையனுக்கு சொல்கிற மாதிரி கதை நரேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணு கேட்பா,
ஏன்ப்பா அப்பா சொல்லுவார், மீசை, அதாவது பாபச்சன் அந்த மீசையை வச்சு நடித்தோடனே அவருக்கு பேரே மீசையாயிருது, இ பிகம்ஸ் முஸ்தாஷ். மீசையோட ஃபேவரட் ஆயுதம் என்ன தெரியுமா? கேட்டபுல்ட், உண்டிவில் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அப்படின்னு சொன்னோடனே அப்போது அந்த பையன் கேட்பான், ஏன்ப்பா உண்டிவில், ஏன்னா அவருக்கு மீசையே இருக்கே ஆயுதமா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு இவர் வந்து, இல்லை மீசை வேற வாவச்சன் வேற அப்படின்னு சொல்லி அங்கே அப்பா மழுப்புவார். ஸோ இரண்டு கேரக்டர்லாம் ட்ராவல் ஆகும். இதில் வந்து ஒரு ஒரு மெட்டாஃபிசிக்கல் நாவல்னு கூட சொல்லலாம், ஏன்னா ஏகப்பட்ட மெட்டாஃபிசிக்கல் வந்து ஃபிக்ஷனில் வந்து கொண்டு வந்திருக்கார் ரைட்டர். நம்ம அப்படியே வாசிச்சுட்டு போகிறப்போ அப்படியே கேப்ரியல் கார்சியா மார்க்கஸ் அப்படியே வந்துகிட்டே போவார். ஆனால் கேப்ரியல் கார்சியா மார்க்கஸோட காப்பி கேட்டெல்லாம் கிடையாது, இது அந்த லேண்ட்ஸ்கேப்பு, அந்த மக்கள், அந்த கல்ச்சர் பற்றியது தான். எந்த எங்கிருந்தும் அப்படியே எடுத்து எல்லாம் எழுதுனது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிலதெல்லாம் வந்து அல்டிமேட் சர்ரியலிஸ்ட்டுக்கு போயிருப்பார். அதாவது ஒரு முதலையில் ஏறி ட்ராவல் பண்ணுறதாகட்டும், அந்த அந்த த லாஸ்ட் குரோக்கடைல் அப்படின்னு ஒரு சாப்டர் எழுதிப்பார், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாப்டர். இது வந்து அப்போது நீங்கள் ஒரு மேஜிக்கல் ரியலிசமான கதையா இல்லை அந்த லேண்ட்ஸ்கேப் பற்றி பேசுதானா, ரெண்டையும் பற்றி பேசுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த கேஸ்ட் சிஸ்டம், கேரளாவில் இருக்கிற அந்த கேஸ்ட் சிஸ்டம் பற்றி பேசுது. அந்த அப்ரஸ்ட் கேஸ்டோட எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, அந்த கேஸ்ட் சிஸ்டம் பற்றி மிக மிக அற்புதமாக முழுக்க முழுக்க சொல்லிட்டே வராது. ஒரு கேரக்டர், நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஊர் பேர்களில் வரும். அந்த ஊர் பேர்கள்லாம் நம்மக்கிட்ட ஞாபகம் இருக்குமானா, கண்டிப்பாக தெரியாது. ப்ராப்ளி சில பேர் வாசிக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அந்த பரிச்சயமான அந்த இடங்கள் போகிறவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். பட் தென் ஒரு ஒரு கேரக்டர் வாசிப்பீங்க, அந்த கேரக்டர் ஒரு ஒரு இம்பேக்ட் கொடுத்துட்டு போவார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 40-50 பேஜஸில் பார்த்தோன்னா மறுபடியும் வரும். யூ கேன் ரீகால் வாட் யூ ஹவ் ரெட் பிஃபோர், முன்னாடி படித்ததை வந்து அப்படியே யோசித்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக எழுதியிருக்காரு. டிரான்ஸ்லேஷன் தான், அமேசிங் அமேசிங் டிரான்ஸ்லேஷன் ஜெயஸ்ரீ களத்தில் அவர்கள். அதுக்கப்புறம் இது வந்து காஸ்டோட கதையா, ஸ்டோரி அபவுட் த காஸ்ட் ஆஃப் த குட்நாட் ரீஜன் அப்படின்னா, ஆமாம் அதுவும் இருக்குது. இதில் வந்து அந்த வாவச்சன் வந்து இந்த முஸ்தாஷ் மீசை வந்து மீசி எடுக்க மாட்டார். அந்த மீசி எடுக்கலைன்னா பிரச்சனை தானே, மேலே ஜாதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து எப்படியாவது பண்ணி இவனோட மீசி எடுத்து எடுக்க வைக்கணும் அப்படின்னு போலீஸ் விடுவாங்க, ஆளை விடுவாங்க, அவரை தேடுவாங்க. அவர் எல்லாத்துக்கிட்டையும் அகப்பட்டுட்டாரா இல்லை அங்கேருந்து வேற எங்கேயாவது ஓடி மறைஞ்சிட்டாரா அப்படின்னு கதை விரிஞ்சிட்டே போகும். இது நடுவில் வந்து சீதா அப்படின்ட்டு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை வந்து அந்த ஃபீமேல் கேரக்டரை தேடிட்டு போவார். இந்த மீசை ஏன் தேடிட்டு போகிறாரு, அந்த சீதா இவருக்கு கிடைச்சா கிடைக்கலையா, கிடைச்சாங்களா கிடைக்கலையா. அதுக்கப்புறம் ஆண்கள் பெண்கள் மேல் இருக்கும் அந்த ஆதிக்கம், அதே மாதிரி அந்த பெண்களும் வந்து டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி, நாயர் பெண்கள், நம்பூதிரி பெண்கள், புலையன் பெண்கள், அவங்களுக்கு இருக்கிற அந்த சிஸ்டம் எப்படி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேரேஜ், இல்லை வீட்லேயோ, இல்லை யூனோ ஹவு இன் செக்ஷுவல் ரிலேஷன், எல்லாத்துலேயும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும், அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃப்ரீடமும் எப்படி எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது. அந்த மேல் வந்து ஃபீமேல் எவ்வளோ டாமினேட் பண்ணுறான், ஒரு உடமையாக பார்க்குறான், அது அதையும் விவரிச்சிருக்காரு ரைட்டர். கதைகளுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை, கதைகள் அப்படியே யூனோ ரொம்ப ரொம்ப வளைஞ்சிட்டே இருக்கும். அவ்வளோ கதைகள், அதான் சொல்லுவான், ஹியூமன்ஸ் ஆர் நாட் மேடப் ஆஃப் போன்ஸ் அண்ட் ஃப்ளஷ், தே ஆர் மேடப் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படிம்பா, கதைகளால் ஆனவர்கள் மக்கள் அப்படின்னு சொல்லி ஜெயஸ்ரீ களத்தில் அவர்கள் நடுவில் வந்து வந்துட்டு அந்த வேர்ட்ஸ் அப்படியே நின்றுட்டே இருக்கு, ஹேங் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் அந்த குட்நாடு ரீஜனில் இருந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இந்த புஸ்தகம் கொடுக்கும். இந்த டிரான்ஸ்லேஷன் பார்த்துட்டு இன்ஃபேக்ட் எஸ் ஹரீஷ் அவர்கள் வந்து இஸ் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் டிரான்ஸ்லேஷன். அவரோட இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு, டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் அவங்க நேரில் மீட் பண்ணல, த்ரூ டெலிஃபோன் கால்ஸ் அண்ட் வாட்ஸ்அப், அது மூலியமாக தான் நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன்னா இட்ஸ் அ மஸ்ட் ரீட் ஒன். கடைசியாக இதில் வந்து அந்த முஸ்தாஷ், அந்த மீசை, அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் பற்றின கதையும் போகும். அந்த மீசையை பற்றி ஊரில் இருக்கிற அந்த பாடல்களும், ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த கதையும் ஒரு பக்கத்தில் போகும்.
அட் சேம் டைம் வந்து இந்த ஆத்தர் வந்து அவரோட பையனுக்கு கதை சொல்லுவார் ப்ரெசண்ட்டில். ஸோ பாஸ்ட்டு அந்த ஊர் ஆளுங்க சொல்கிற கதை, ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் வந்து நமக்கு ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ அதாவது இந்த லோக்கல் சாங்ஸ், அந்த லெஜெண்டு, அந்த மித்து, இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காக்டெயில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம் எஸ் ஹரீஷ் அவர்கள். இந்த 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 புத்தகம் வந்து குட்டநாடுங்கிற அந்த ரீஜன், அந்த மண்ணின் கதை, அந்த மக்களின் கதை, அந்த அங்கே அங்கே இருக்கும் அந்த ஜாதியின் கதை, மீசையின் கதை, கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஸோ இன்றைய புத்தகம் முஸ்தாஷ் பை எஸ் ஹரீஷ், டிரான்ஸ்லேட்டட் டு இங்கிலீஷ் பை ஜெயஸ்ரீ கலத்தில். கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ரீடிங்.